ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் மேட்ச் நடந்துச்சு. ரெண்டு அணிகளுமே பிளே ஆஃப்க்கு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி போட்டி போட்டி விளையாண்டாங்க. இந்த மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸ் அணியானது 3 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணியிருப்பாங்க. கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணியில் ஆரோன் ஃபின்ச், லோகேஷ் ராகுல் இவங்க மட்டும்தான் அதிரடியாக விளையாண்டிருப்பாங்க. மற்ற வீரர்கள் வந்து சரியாக விளையாண்டிருக்க மாட்டாங்க. இதனால் கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணியானது 20 ஓவரில் 5 விக்கெட்டுக்கு 183 ரன்கள் மட்டும் எடுத்து இந்த மேட்சில் வந்து அவுட் ஆகிருப்பாங்க. இந்த மேட்ச் குறித்து பஞ்சாப் அணியோட கேப்டன் அஸ்வின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மேட்சில் நாங்கள் தோப்போன்னு நினைக்கவே இல்லை, போன மேட்சை விட இந்த மேட்சில் நாங்கள் சிறப்பாக தான் விளையாண்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா போன மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கிங்ஸ் இலவன் பஞ்சாப் அணியானது 88 ரன்கள்லேயே வந்து ஆல் அவுட் ஆகிருப்பாங்க. அந்த மேட்சை விட இந்த மேட்சில் கொஞ்சம் சிறப்பாகவே விளையாண்டுருக்காங்க. இருந்தாலும் இந்த மேட்சில் வந்து தோல்வியை தழுவியிருப்பாங்க. அஸ்வின் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மேட்ச்சில் நாங்கள் கண்டிப்பாக வின் பண்ணி பிளே ஆஃபுக்கு போயிடுவோம் அப்படின்னு தான் இருந்தோம், ஆனால் கடைசியில் இப்படி ஆகும் நாங்கள் நினைக்கவே இல்லை அப்படின்னு வந்து ரொம்ப வருத்தத்தோடு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் ஆரோன் ஃபின்ச், லோகேஷ் ராகுல் இவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக விளையாண்டாங்க. இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு எங்கள் அணியில் வீரர்கள் இல்லை, அதனால தான் வந்து இந்த மேட்ச்சில் நாங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சதுக்கு பும்ராவும் ஒரு காரணம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மேட்ச்சில் 4 ஓவரில் வெறும் 15 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட்டை வந்து கைப்பற்றியிருக்காங்க. இந்நிலையில் இந்த மேட்ச்சில் பும்ரா வந்து சூப்பராகவே பவுலிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் வரக்கூடிய போட்டிகளில் நாங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பி தான் விளையாட போகிறோம் அப்படின்னு ரொம்ப மன வருத்தத்தோடு அஸ்வின் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.